எல்லோருக்கும் வணக்கம். ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் சமையலறையில் இந்த இலை இருந்தால் கடனே வராது, கடன் அடையும். தினந்தோறும் இரவு நேரத்தில் சமையலறையில் இது மாதிரி செய்யுங்கள், பணம் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். சமையலறை அப்படின்னாலே பூஜை அறைக்கு ஈக்குவலாக அதை நம்ம பார்க்கணும். சமையலறையில் பூஜை அறையும் வைத்து சாமி படங்களை வச்சு வணங்கிட்டு வரலாம். அந்த சின்னதாக ஒரு செல்ஃபு மாதிரி அடித்து எனக்கு வேறு இடம் இல்லைம்மா அப்படின்றவங்க சமையலறையிலேயே பூஜை அறையை வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட்டு என்னென்னா, நான்வெஜ்ஜு செய்கிறோமே, அசைவம் சமைக்கிறோமே, அப்போ நம்மளுக்கு அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோ நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன ப்ராப்ளம் அது மாதிரி வீட்டில் வந்துக்கிட்டே இருந்தால் இதனால் இருக்குமோ இதனால் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த விஷயம். இப்போ விளக்கு நம்ம பூஜை பண்ணுறோமே, விளக்கு ஏற்றுறோமே, இது வந்து நம்ம அந்த இடத்துல சமையலும் அசைவமும் சமைக்கிறோமே, இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அது நீங்கள் செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு என் பிள்ளைங்களுக்கு அது கொடுத்தாதான் சத்தாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, எந்த தவறும் இல்லை. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நாம்ளே நினச்சிக்கணும், இன்றைக்கி தெய்வம் நமக்கு இந்த உணவைத்தான் கொடுத்துருக்கிறாரு, இதை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது செய்யறோம். சரி, அது நம்ம நான் அதனால் அசைவத்துக்கு எதிரி கிடையாது நான், சரிங்களா, அது செய்யலாம், தவறே இல்லை. சரி, இப்போ நீங்கள் பூஜை அறை வச்சுருக்குறோம் நினைக்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிடுங்க. எப்படி நம்ம திரை போட்டால், கோவிலில் திரை போட்டாலே என்ன நம்ம நினைப்போம், அந்த சந்தில் கூட சாமியை பார்த்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு, அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கோவிலை வலம் வரக்கூடாது, இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோவிலை வலம் வரக்கூடாது அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. நீங்கள் உட்காந்து அந்த அபிஷேகத்தை பாருங்கள், இல்லைம்மா இடமே இல்லைம்மா எல்லாரும் மறைச்சிக்கிறாங்கம்மா எனக்கு தெரியலம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி ஆகட்டும், இல்லை பால் ஆகட்டும், பன்னீர் ஆகட்டும், தயிர் ஆகட்டும், அந்த அபிஷேக பொருள் ஆகட்டும், பஞ்சாமிர்தம் எதுவாக இருந்தாலும் அந்த வழியாக அந்த ஒரு அதுக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி போகிறதுக்கு பால் போகிறதுக்குன்னு. அந்த இடத்த நம்ம தாண்டக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். பாலை வந்து நம்ம காலால் தாண்டக்கூடாது. எப்பயுமே பிள்ளைங்க படுத்திருந்தாங்கன்னா கூட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தாண்டாத பிள்ளைய தாண்டாதன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு சத்தியம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னுவாங்க, குழந்தைங்கள தாண்டக்கூடாது. அதனால் இதை மாதிரி விளக்கமாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியாதுன்றதுக்காக கட்டி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம குறுகளாக அதை முடிச்சுருவோம். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இருக்குது, தாண்டக்கூடாது குழந்தைங்கள்ன்றது. சில பேர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இது நான் என் குழந்தைய போட்டு தாண்டுறேன், துண்டை போட்டு தாண்டுறேன், இது நான் உண்மையான உண்மை அப்படின்ற சத்தியத்துக்காக அதை நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயத்துக்கும் அது ஈக்குவல் ஆகிடும். அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறது, தாண்டக்கூடாது அப்படின்றது, ஓகேங்களா. அடுத்தது குறுக்கால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்குன்னா, ஒரு ஏதாவது ஒரு பொருள் நம்ம கொடுக்கும்போது தவறிடுச்சுன்னா அவங்க மேலே விழுந்துடும். குழந்தைங்க படுத்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க நடுவில் அந்த பொருளை டீயோ இல்லை ஒரு பாலோ எந்த பொருளுமே அது எல்லாத்துக்கும் பொருந்துட்டுன்னு குறுக்கால கொடுக்காத அப்படின்றாங்க, சரிங்களா, அது ஒரு விஷயம். சரி, இப்போ நான் சமையலறை அப்படின்னது நீங்கள் சாமி இதெல்லாம் எல்லாமே ஏற்றுக்கோங்க. நிறைய பிள்ளைங்க சொல்கிறீங்க, அம்மா ஏம்மா இவ்வளோ பெரிய இவ்வளோ லென்த்தாக பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாமேன்றதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறது. தெரியாத பிள்ளைங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, ஓகே, அதை நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். என்னோட சின்ன பிள்ளைங்க சொன்னால் கூட, அவங்க சொன்னால் அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட ஏதோ ஒரு தெய்வம் வந்து சொல்கிற மாதிரி நான் நினச்சிப்பேன் அந்த இடத்துல. சரி, இது ஓகே. இப்போ நான் எந்த இலை அப்படின்னா, அது எந்த இலை, இது முக்கியமாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். இல்லைம்மா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், அது எதுக்குமா நான் அந்த இலையை வாங்கி நான் வீட்டில் வைக்கணும்னு நினைக்காதீங்க. எப்போவுமே நம்ம அஞ்சரை பெட்டி எப்படி நம்ம இது மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அஞ்சரை பெட்டி எப்படி நம்ம வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு அஞ்சரை பெட்டி வாங்கிக்கோங்க. அதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பணம் போட்டு வைங்க.
அந்த அஞ்சரைப்பொட்டியை நல்லா கொஞ்சம் பெருசாகவே இப்போலாம் கிடைக்கிது. நம்ம எந்த அளவில் கேட்குறோமோ அந்த அளவுலாம் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த அளவில் கிடைக்கிற பெரிய கொஞ்சம் அஞ்சரை பெட்டியை வாங்கி அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், பிளாஸ்டிக்கில் வச்சுக்கலாமாம்மா, சில்வரில், எது வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் நாணயங்களை கொஞ்சம் ஒரு டப்பா நிறைய நிரப்பி வைங்க. அதுக்கப்புறம் அந்த இலை சொன்ன இல்லைங்களா, அது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. இது நான் செய்ய சமைக்க மாட்டேனேம்மா, இது எங்கள் வீட்டில் இதெல்லாம் இந்த ஏலக்காய், இந்த சாரி கிராம்பு, பட்டை, இதெல்லாம் நாங்கள் சமையலில் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லாதீங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் சேர்த்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க, வேணுன்றாங்க. சாதாரணமாக ஒரு ஃப்ரைட் ரைஸ்லாம் இப்போ வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க. அதனால் அந்த பிரிஞ்சி இலை என்பது நம்ம வீட்டில் நம்ம அஞ்சரைப்பட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஒரு டப்பாவில் பிரிஞ்சி இலை, ஒரு டப்பாவில் பட்டை, ஒன்றுத்தில் கிராம்பு, ஒன்றுத்தில் ஏலக்காய், அதே மாதிரி இன்னொன்று வாசனை எதுக்கு உங்களுக்கு எது படுதோ, கசகசா, அந்த மாதிரி எந்த பொருள் உங்களுக்கு அந்த நம்ம சேர்த்த நட்சத்திர சோம்பு, இதெல்லாமே அந்த டப்பாவில் நிரப்பி வைங்க. இந்த பிரிஞ்சி இலை எப்போவுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ கறி குழம்பு வைக்கும் போது தான் அந்த இலையே ஒரு சிலர் வாங்குவீங்க. அதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கே நிறைய கொடுப்பாங்க. பலசரக்கு கடைன்னு சொல்லுவோம், மளிகை கடைன்னு சொல்லுவோம், அந்த கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த பிரிஞ்சி இலை 10 ரூபாய்க்கு கொடுங்கண்ணேன்னு சொல்லுங்கள். அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு டப்பா நிறையா கூட வச்சு வைங்க, அதில் பணத்தை போட்டு வச்சு பாருங்கள். பணம் கண்டிப்பாக சேவும், கடன் கண்டிப்பாக அடையும். இப்போ இந்த கடனை எப்படி அடைக்கிறது, இந்த இலையை என்ன பண்ணால் என் கடன் அடையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இலையை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 11 இலை கூட எடுத்துக்கோங்க எண்ணிக்கையில். அந்த 11 இலையிலையுமே ஒரு ஒரு இலையாக என் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. எனக்கு கடனே வரக்கூடாது அப்படின்னு எழுதுங்க. கடன் அடைய வேண்டும், இது மட்டும் செஞ்சிட்டா போதுமாம்மா, என்ன வந்து என் கடன் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிருமான்னு நினைக்காதீங்க, அதற்கான உழைப்பை போட வேண்டும். சரி, இதை எழுதுகிறோம். எப்போ எழுதலாம், இரவு நேரத்தில் எல்லாம் கிச்சன்லாம் க்ளீனாக வச்சுட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எதனா இதை பண்ணால் நம்ம கடன் அடைஞ்சிருமா, இதை செஞ்சால் நம்ம கடன் அடையுமான்ற ஒரு நிலைமை, கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனையில் இருக்கிறோம். அப்போ அந்த இலையில் நீங்கள் மேல் பக்கமே எழுதுங்க. ப்ளூ கலர் பென் எடுத்து என் கடன் அடைய வேண்டும் எழுதிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நெய் தீபத்தில் தான் இதை நம்ம பண்ணணும். நெய் தீபம் ஏற்றி இந்த இலையை எரிச்சிடுங்க. ஏன்னா கடன் அடையணுன்றதுக்காக நம்ம எழுதுகிறோம். இப்போ செல்வம் வேண்டும், பணம் வேண்டும் வேணாம், என் கடன் அடைய வேண்டும், என் கடன் தீர வேண்டும், என் கடன் போக வேண்டும் அப்படி கூட எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சொத்து பிரிஞ்சு வரும், திடீர்னு ஒரு விற்கவே முடியாத ஒரு நிலம் விற்று வரும் நம்ம கைக்கு அந்த காசு, ஏதாவது ஒரு வழி பிறக்கும், கண்டிப்பாக பிறக்குங்க. இதை நம்பிக்கையோடு சொன்னாங்க, நம்பினோருக்கு நாராயணன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த சாம்பலை என்னம்மா பண்ணலாம், ஒரு பேப்பரில் மடித்து தூக்கி தூரமாக போட்டுருங்க. ஒரு சிலர் வந்து அதெல்லாத்தையும் ஒரு கவரில் சேர்த்து அதையே பூஜாரியில் சேமிக்காதீங்க, ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல சேமித்து வச்சு கடலில் போட்டால் கூட ரொம்ப நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸாக, பிளாஸ்டிக் பொருள் அந்த மாதிரி விஷயம்லாம் கடலில் போடாதீங்க. இல்லை, நான் கால்படாத இடத்துல போட்டுறது ரொம்பலேருந்து செடியில் போடலாம். அந்த இலையை இறக்கிறோம் இல்லைங்களா, அந்த இலையை செடிக்கு போடலாம். அந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் அந்த 11 இலை 11 இலை, அதனால தான் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 11 இலை 11 இலை நீங்கள் எரிக்கும் பொழுது நம்ம கடன் கண்டிப்பாக காணாமல் போகும், பணம் பெருகும். அந்த வாசனைக்கு, அந்த பிரிஞ்சி இலை எரிக்கிற வாசனைக்கு பணம் பெருகும், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன்.